இயேசு நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் பேதுரு நீர் வாழும் மெசியா கடவுளின் மகன் இயேசுவைப் பற்றிய பேதுருவின் அறிக்கை இயேசுவின் திரு இருதயத்திற்கு பிரிய மாணவர்களே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சுமெனி குரலொளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய நற்செய்தியை நான் ஒரு பள்ளிக்கூட வகுப்பில் நடக்கின்ற சம்பவத்தை போல பார்க்கின்றேன் ஆசிரியர்கள் மாணவர்களை கேள்வி கேட்பார்கள் அதற்கு மாணவர்கள் சரியான பதிலை கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் அவர்கள் வேறு மாணவர்களை பார்த்து அதே கேள்வியை கேட்பார்கள் போலத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நடக்கின்றது இயேசுவின் கேள்விகள் இரண்டு முதலாவது மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் இதற்கான பதில் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் ஒரு நபரை பலரோடு ஒப்பிட்டு பதில் கூறுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் யார் இந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவின் காலத்தவர் திருமுழுக்கு யோவானை கண்டவர்கள் அதாவது பார்த்தவர்கள் இவர்தான் மெசியா என நினைக்கிறார்கள் ஆனால் ஏரோது அரசன் அவரை கொலை செய்து விடுகின்றான் கொலை செய்யப்பட்ட அதாவது மறித்த ஒருவர் திடீரென உயிர் வரலாம் என்று பரிசையர்கள் உயிர் தெழுதலை நம்பினார்கள் அல்லவா அதை போன்று திருமுழுக்கு யோவன்தான் மீண்டும் வந்திருக்கிறார் என்று மக்கள் நினைத்து அந்த பதிலை கூறுகிறார்கள் அடுத்தது எலியா யார் இந்த எலியா இஸ்ராயல் மக்களின் மாபெரும் இறைவாக்கினர் பாகால் இறைவாக்கினனை கொன்று அழித்தவர் யாவே கடவுளே உண்மையான கடவுள் என நிலைநாட்டியவர் இறக்காமலேயே தங்க தேரில் வானகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டவர் இப்படி வானிற்கு சென்றவர் மீண்டும் வருவார் என நம்பப்பட்டது எனவே அவர் மீண்டும் வந்திருக்கிறார் என்று நினைத்து இந்த பதிலை கூறுகிறார்கள். அடுத்தது எரேமியா யார் இந்த எரேமியா இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது மீண்டும் நாடு திரும்பி அவர்கள் புத்துயிர் பெற செய்தவர் புதிய உடன்படிக்கையை பற்றி அவர்களுக்கு சொன்னவரும் இவரே புதிய உடன்படிக்கையை நிலைநிறுத்த அவர் மீண்டும் பிறக்கலாம் என நம்பப்பட்டதால் அவரே வந்திருக்கிறார் என்று நினைத்து இந்த பதிலை கூறுகிறார்கள் சிலர் தொட்டும் தொடாமலும் இறைவாக்கினர்களுள் ஒருவர் என கூறுகிறார்கள் இந்த எல்லா பதிலிலிருந்தும் என்ன புரிகிறது என்றால் இயேசு என்பவர் ஏற்கனவே இருந்த ஒரு நபரின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறார் என்பதாகும் ஆனால் இவையெல்லாம் மக்களின் மனநிலையை காட்டுகிறதே தவிர சரியான பதில் அல்ல இயேசுவுக்கு மனநிறைவு தரவில்லை எனவே அவர் இரண்டாவது கேள்வியாக சீடர்களை பார்த்து நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்றார் சீமோன் பேதுரு இதற்கு பதில் கூறுகின்றார் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று நம் கடவுள் வாழும் கடவுள் முக்காலத்திலும் இருக்கின்றவர் இந்த பதிலை கேட்டதும் இயேசு பேதுருவை பாராட்டுகின்றார் எப்படி பாராட்டுகின்றார் யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதருக்கும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பாராட்டியது மட்டுமல்ல பரிசும் கொடுக்கிறார் என்ன பரிசு அது பெயரை மாற்றி விண்ணகத்தின் திறவுகோலை அவரிடம் கொடுக்கிறார் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் பேதுருவால் எப்படி இப்படிப்பட்ட சரியான இயேசுவுக்கு மன நிறைவு கொடுக்கின்ற பதிலை கொடுக்க முடிந்தது என்றுதான் பேதுரு இயேசுவுடன் கொண்ட நட்புறவு மற்றும் அவரோடு இணைந்திருந்த காரணத்தால் இப்படிப்பட்ட பதிலை அவரால் கொடுக்க முடிந்தது இப்போது நம்மிடையே வருவோம் இத்தனை ஆண்டுகளாக நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோம் விவிலியம் வாசிக்கின்றோம் ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றோம் திருப்பலிக்கு செல்கின்றோம் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகின்றோம் திரு யாத்திரை மறக்காமல் போகின்றோம் இதே கேள்வியை ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து நான் யாரென நீ சொல்லுகிறாய் என்று கேட்டால் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் இறை அனுபவம் இல்லாமல் இந்த கேள்விக்கு நம்மால் பதில் அளிக்க முடியவே முடியாது எனவே இன்றைய தினம் இக்கேள்வியை சிந்தித்து கொண்டே இறை அனுபவத்தை பெற உருக்கமாக மன்றாடுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க நன்றி